ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாராகி அம்மனுக்கு உண்டான ஆஷாட நவராத்திரியில் வருகின்ற சக்தி வாய்ந்த வளர்ப்பிறை பஞ்சமி நாளன்று உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனுக்கு பூஜை செய்து அவளுக்கு ஏற்றுகின்ற அந்த தீபத்தில் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து தீபம் ஏற்றுவதனால் கண்டிப்பாக தீராத கடன் தொல்லை முற்றிலும் தீர்ந்துவிடும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும் பணவர வந்தாலே அந்த இல்லத்தில் கடன் தொல்லை என்பதே இருக்காது நீங்கள் கடனை அடைத்துவிட்டு அடுத்தவருக்கு நீங்கள் கடன் தருகின்ற மாதிரி உங்களிடம் பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி நாள் என்பது மிக மிக சக்தி வாய்ந்த நாளாகும் அதனால் இந்த நாளை தவறவிடாமல் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனுக்கு பூஜை செய்து அவளுக்கு ஏற்றுகின்ற அந்த தீபத்தில் இந்த இரண்டு பொருட்களை கட்டாயமாக சேர்க்க வேண்டும் அந்த இரண்டு பொருள் என்ன வருகின்ற இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி நாள் அந்த நாளில் நாம் எந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கப்ப இந்த பதிவில் நம்ம போகலாம் வாராகி தேவிக்கு உண்டான நவராத்திரி தான் இந்த ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரியின் பிரதான தேவியாக இருப்பவள் தான் வாராகி அம்மன் வாராகி அம்மன் என்பவள் மகா காளியின் அம்சமாவாள் வாராகியை வணங்குபவருக்கு இந்த மூன்று லோகத்திலும் எதிரிகள் என்பவரே இருக்க மாட்டார்கள் எதிரிகளை முற்றிலுமாக அழி

வாராகி அம்மன் நம்மளை காக்கும் தெய்வமாகவும் நமக்கு இஷ்ட தெய்வமாகவும் நம்முடைய குல தெய்வமாகவும் இதற்கும் மேலாக நமக்கு ஒரு அன்னையாகவும் இருக்கின்றாள் இந்த அன்னையை நாம் வணங்குவதனால் நமது வீட்டில் இருக்கின்ற தோஷம் வாஸ்து தோஷம் முற்றிலும் நீங்கிவிடும் ஒருவரது இல்லத்தில் எந்த தோஷமும் இல்லாமல் இருந்தாலே அந்த இல்லத்தில் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வாள் ஒருவரது இல்லத்தில் மகா லட்சுமி நித்தியவாசம் செய்தாலே அந்த இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து அந்த வீட்டில் பணவரவு அதிகரித்து கொண்டே போகும் பணவரவு அதிகரித்தாலே அந்த இல்லத்தில் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்தும் நிறைந்து இருக்கும் இவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு சேர வேண்டுமென்றால் இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த வளர்ப்பிறை பஞ்சமி நாளன்று உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனுக்கு பூஜை செய்து அவளுக்கு ஏற்றுகின்ற அந்த தீபத்தில் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து நீங்கள் ஏற்ற வேண்டும் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனின் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த வருகின்ற தீபச் சுடரையே நீங்கள் வாராகி அம்மனாக நினைத்து வழிபடலாம் அப்படியும் உங்களால் தீப சுடரின் வழியாக வழிபட முடியவில்லை என்றால் மஞ்சளில் அவளை பிடித்து வைத்து அதாவது மஞ்சள் பொடியில் நாம எப்படி பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்குவோமோ அதே முறையில் இந்த சக்தி வாய்ந்த வளர்ப்பிறை பஞ்சமி நாளன்று மஞ்ச பொடியில் அவளை பிடித்து வைத்து அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் எட்டு வாராகியமனாக நினைத்து அவளை நீங்கள் வணங்க வேண்டும் அவளுக்கு வாசனை நிறைந்த மலர்களை சூட்டி தூப தீப ஆராதனை காட்டி நெய்வேத்தியத்தில் உங்களால் என்ன செய்து வைக்க முடியுமோ அதை நீங்கள் வைக்கலாம் குறைந்தது காய்ச்சிய பசும் பாலில் கல்கண்டு சேர்த்து வைக்கலாம் இந்த மாதிரி வைத்து உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைத்து கஷ்டத்தையும் அவளுடைய பாதத்தில் நீங்கள் சேர்த்து விட வேண்டும் உங்களுடைய பூஜையை அவள் ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டத்தை அவள் உடனடியாக நிவர்த்தி செய்து விடுவாள் நிறைய பேர் சொல்கின்றார்கள் வாராகி அம்மனை வழிபடுவதனால் எனக்கு கஷ்டங்கள் பெருகிக் கொண்டே போகின்றது என்று ஆனால் வாராகி அம்மனை வழிபடுவதனால் கஷ்டங்கள் குறைந்து கொண்டே போகும் நிம்மதி அதிகரிக்கும் பண வரவு அந்த இல்லத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும் எதிரிகள் முற்றிலுமாக அழிந்து விடுவார்கள் இது எனக்கு நடந்த சம்பவத்தை வைத்து தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாட்டை செய்து வாருங்கள் சரி இப்போ நாம இந்த ஆஷாட நவராத்திரியில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி நாள் எந்த நாளில் வருகிறது இந்த தீபத்தை நாம் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அந்த ஏற்றுகின்ற தீபத்தில் எந்த இரண்டு பொருட்களை நாம் சேர்க்க வேண்டும் என்று பார்க்கலாம் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமையன்று மக நட்சத்திரத்துடன் வருகிறது வெள்ளிக்கிழமையும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வருவது என்பது மிக மிக அபூர்வமாகும் இந்த நாளில்தான் நாம வளர்பிறை பஞ்சமி திதிக்கு உண்டான வாராகி அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும் இந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மனுக்கு பூஜை செய்தால் கண்டிப்பாக உங்களது கடன் தொல்லை முற்றிலும் நீங்கிவிடும் அந்த கடன் என்பது எவ்வளவு பெரிய தொகையாக இருக்கலாம் அதனால் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் வாராகியம்மனை வழிபட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து அந்த கடன் தொகையை சொல்லி நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த கடன் தொகை படிப்படியாக குறைந்து முற்றிலும் நீங்கிவிடும் சரி இப்ப நாம இந்த தீபத்தை ஏற்றுகின்ற நேரம் எது என்று பார்க்கலாம் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு ஆறு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து எட்டு மணி முப்பது நிமிடத்திற்குள் ஏற்ற வேண்டும் இதற்கு மேலும் நீங்கள் ஏற்றலாம் அதாவது எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறகும் நீங்கள் ஏற்றலாம் ஆனால் ஏற்றுகின்ற நேரம் ஆறு மணி முப்பது நிமிடத்தில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு முன்னாடி நீங்கள் ஏற்றக்கூடாது சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு ஏற்றினீர்கள் என்றால் அந்த தீபத்திற்கு உண்டான சக்தி மிக அதிகமாகும் நீங்கள் உங்களுடைய கடன் தொகையை சொல்லி இந்த தீபத்தை ஏற்றும்போது அந்த தீபத்தில் நாம் சேர்க்கின்ற இந்த இரண்டு பொருட்களும் தன்னுடன் வாங்கிக்கொண்டு அந்த கடன் தொகையை முற்றிலுமாக கரைத்து விடும் இந்த இரண்டு பொருட்கள் என்ன என்று இப்போ பார்க்கலாம் நீங்கள் ஏற்றுகின்ற அந்த தீபத்தில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே போடலாம் அதே மாதிரியே ஏலக்காய் என்பது குறைந்தது இரண்டு ஏலக்காய் போட வேண்டும் அதன் பிறகு நீங்கள் ஐந்து ஏலக்காய் சேர்க்கலாம் பதினோரு ஏலக்காய் சேர்க்கலாம் அது உங்களுடைய தீபத்தின் அளவை பொறுத்தது குறைந்தது இரண்டு ஏலக்காய் சேர்க்க வேண்டும் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் பெரிய கட்டியாக அதில் சேர்க்க வேண்டும் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றினாலே உங்களுடைய கடன் தொகையை அனைத்தையும் முற்றிலுமாக வாராகி அம்மன் நிவர்த்தி செய்து விடுவார் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்